அன்பு நண்பர்களே, ஆறுமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் என்பது அள்ளல்ல குறையாத அமுத சுரபியைப் போல காலம் வழங்கிய நன்கொடை என்றே அவற்றை நாம் அழைக்கலாம். அத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய சங்க இலக்கியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. அந்த வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நண்பர்களே, நாம் சிந்தனை துளிகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது என்ன பரிமாற்றம் என்ற நிகழ்வு மூலம்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஏனென்றால் எண்ணங்களின் வெளிப்பாடுகள்தான் தகவல்கள் என்று அறியப்படுகிறது. உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் அனைத்தையும் தகவலாக பரிமாறுவதை விட அவற்றை வடிகட்டி பிறரிடம் பகிர்ந்து கொள்ள தகுதியான எண்ணங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்வதுதான் விவேகமாகும் என்று அறிஞர்களும் ஆன்பவர்களும் எடுத்துச் சொல்கிறார். ஆக ஒரு எண்ணம் அப்படியே வெளிப்படுத்திவிடக்கூடாது, நல்லவற்றை வெளிப்படுத்த வேண்டும். சல்லடை என்ன செய்யும் தெரியுமா? நல்லவற்றை கீழே விட்டுவிடும், குப்பையை மட்டும் மேலே வைத்து கொள்ளும். சல்லடை போன்ற எண்ணத்தை நாம் வைத்து கொள்ளக்கூடாது. பன்னாடை என்று கிராமத்திலே சொல்வார்கள். சண்டையில் வருகிற போது அவன் அந்த பய சல்லடை மாதிரி என்று சொல்வார்கள். சல்லடை என்று சொன்னால் நல்லவற்றை கீழே விட்டுவிடும், அழுக்குகளை மட்டும் மேலே தேங்கி நின்றுவிடும். அதுபோன்ற மனம் படைத்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம், அலுவலகம், வியாபார நிறுவனங்களில் ஒருவருக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தின் தரத்தில்தான் அவற்றின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தரம், குவாலிட்டி. தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படும் தவறான புரிதல்கள் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. ஒருவருடைய எண்ணம், பரிமாற்றம், மௌன மொழி, வாய்வழி, பேச்சு, எழுத்து, உடல் அங்கு அசைவுகள் ஆகியவற்றின் வாயிலாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அத்தகைய பரிமாற்றம் இரு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே இருக்கலாம், இலக்கில் அமைந்த தனிப்பட்ட குழுவினரை நோக்கியதாக இருக்கலாம், அல்லது அந்த தகவல் பொதுவெளியில் அனைவருக்கும் உரியதாக இருக்கலாம். ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசிய ஒருவரிடம் நீங்கள் சொன்னதை கொஞ்சம் தெளிவாக புரியும்படி சொல்லுங்களேன் என்று அந்த பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர் கோரிக்கை வைத்தால் என்னாகும்? அந்த ஒரு மணி நேரம் இரு தரப்பினருக்கும் வீணான விரயமான நேரமாகும். குடும்ப சூழ்நிலைகளில் என்ன பகிர்வுகள் பெரும்பாலும் வாய்மொழி வழியாகவே நிகழ்கின்றன. குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் சொல்ல நினைப்பதை மற்றவர்களுக்கு புரியும்படியாக தெளிவாக சொல்லவில்லை என்றால் அந்த பகிர்வானது கருத்து வேற்றுமைக்கு வித்திட்டுவிடும். கடினமான பேச்சுக்களால் எளிதாக சாதிக்கக்கூடியவற்றை கூட சிலர் கை நழுவ விட்டு விடுவார். அதற்கு மாறாக கனிவான பேச்சுக்களால் காய்களை நகர்த்தி கடினமான வாய்ப்புகளையும் தங்கள் வசப்படுத்தும் திறமை படைத்தவர்கள்தான் புத்திசாலிகளாக கருதப்படுவார். விவாதங்களின் போது மற்றவர் பேசும்போது எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் கூர்ந்து கவனிப்பது அவசியம். பிறர் பேசுவதன் முழு கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு பதிலுரைத்தால் நம் பதில் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக வலுவானதாக இருக்கும். அலுவலகங்களில் நமக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களின் கருத்துக்களை பொறுமையாக கேட்டறிய வேண்டும். கவனத்துக்கு வராமல் ஒளிந்திருக்கும் பல பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வந்து அவற்றுக்கான தீர்வுக்கு வழிவகுக்கும். அதுவே பணியாளர்களின் திறமையை மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும். ஆகவே கேள், நிறைய கேள். கேட்பதற்காகத்தான் இந்த இறைவனோ இயற்கையோ இரண்டு காதுகளை கொடுத்திருக்கிறார். குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக ஒன்றை வாயை தந்தவன், அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக இரண்டை காதுகளை தந்திருக்கிறான். ஆகவே அதிகமாக கேளுங்கள், குறைவாக பேசுங்கள், செயலை அதிகப்படுத்துங்கள் என்கிற சிந்தனை தான் இன்றைய சிந்தனை துளிகள். நண்பர்களே, இந்த பகுதியின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற சங்க இலக்கிய பகுதி. சங்க இலக்கியத்தில் இன்று நாம் குறுந்தொகை
குறுந்தகையில் மிக அற்புதமான பாடல். பூன் வணைந்தன்ன பொலஞ்சூட்டு நேமி வான்முகன் துமிப்ப வள்ளிதழ் குறைந்த கூளை நெய்தலு முடைத்திவன் தோரோன் போகிய காணலோனே என்று இந்த குறுந்தகை பாடல் பேசும். இதை பாடியவர் போதஞானியார். இவர் இயற்றியதாக சங்க இலக்கியத்தில் இந்த ஒரு பாடல் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான பாடல். நெய்தல் நிலத்தில் நடக்கின்ற நிகழ்வு, கடலும் கடல் சார்ந்த பகுதி, தோழி கூறுவதைப் போல எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பாடலுடைய பொருள் என்ன? இங்கு தேரில் வந்த தலைவன் திரும்பிச் சென்ற கடற்கரை சோலையில் பூனை பதித்தார் போன்ற இரும்பால் விளிம்பை உடைய சக்கரத்தின் பூன் பதிந்திருக்கும் இரும்பில் வாளை போன்ற வாய் வெட்டியதால் வளமான இதழ்கள் உடிக்கப்பட்டு குறைந்து கிடக்கும் நெய்தல் பூக்களும் உள்ளன. முதல் நாள் தலைவன் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து தலைவியை காண முடியாமல் திரும்பி சென்று விட்டான். அவன் வரவில்லை என்று தலைவி எண்ணுகிறாள். அவன் மறுநாள் வந்து தான் முதல் நாள் வந்ததாகவும் தலைவியை காண முடியவில்லை என்றும் தோழியிடம் கூறுகிறாள். தலைவன் முதல் நாள் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவில்லை என்று கூறி தலைவிக்கு தோழி அவன் வந்ததற்கான அடையாளங்களை சுட்டி காட்டுகிறாள். எவ்வளவு அற்புதமான ஒரு மெல்லிய இலையோடுகிற காதல் உணர்வுகள். சின்ன சின்ன அன்பில்தானே ஜீவன் இருக்கிறது என்று ஒரு திரைப்பட பாடல் கூட வருகிறாள் அல்லவா. ஆகவே ஒரு மெல்லிய இலையோடுகிற அந்த நுட்பமான உணர்வுகள்தான் நம்மை ஏதோ ஒன்று செய்து விடுகிறது. அதைத்தான் இந்த கவிதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு சின்ன கோடு, ஒரு சின்ன பூ, ஒரு சின்ன ஏதாவது ஒன்று நம்மை ஏதோ ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்துகிறதா என்று பார்த்தால் அவைகள்தான் நம்மை இனம் தெரியாத காதலாக வளர்கிறது என்பதை இந்த குறுந்தொகை பாடல் நினைவூட்டுகிறோம். நண்பர்களே, நாம் இப்போது மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். நீதிக்கதை. கதை ஒரு நீதியை தருகிறது. அந்த நீதி ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நமக்கு புகட்டுகிறது. அதாவது, ஒரு காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம். காட்டு ராஜா என்றால் சிங்கம்தானே. வேட்டையாடச் சென்றபோது கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்க காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தன. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்து விட்டு திரும்பினேன். சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது. அருகே சிங்கராணி கவலையுடன் அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ள நெறி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது. சிங்கராஜாவுக்கு கடுங்கோபம் வந்து விட்டது. நமது காலில் உள்ள ஒரே விரல் போய்விட்டது. ஒரு விரல், இந்த குள்ள நெறி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறுகிறோம். பிடி அதை அடைத்து வை குகை சிறையில் என்று கட்டளையிட்டது சிங்கராஜா. சிப்பாய் குரங்குகள் பாய்ந்தது. நரியை பிடித்து இழுத்துச் சென்றன. ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்று உண்மையாகத்தான் சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ள நெறி. சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணமாவதற்கு 3 மாத காலம் கடந்தது. காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது. அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜா என்று அழைத்தன. இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம். என்ன செய்வது? இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என்று நினைத்தது. உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது. சிறையில் அடைபெற்றிருந்த குள்ள நெருக்கி சைவ உணவை தினசரி ஒரு வேளை தரப்பட்டது. காட்டு கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ள நெறிக்கு குமட்டி கொண்டு வரும். என்ன செய்வது? வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டுவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என்று இயக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ள நெறி. வெகு நாட்களாகாமல் குணமாகாமல் காலை நொண்டிக்கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம்
ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது. ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்தது. கடித்து குதறி தின்றது. தின்று முடித்து ஏப்பம்பட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டில் கம்பி கதவில் மூடிக்கொண்டிருப்பதை கண்டு திகைத்தது. அடலடா, மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது. ஆத்திரத்தில் கர்ச்சனை செய்தது. அப்போது கூண்டில் அடைபட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது. இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இளவரசரின் மகிழ்ச்சியைக் கண்டு மன்னர் நமக்கு பரிசுகளை கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர். கூண்டிலிருந்த சிங்கத்தை இறங்கிய போது அது நொண்டி நொண்டி நடந்ததை பார்த்தனர். இதை கண்டு வருந்தியவர்கள், இது ஊனமுற்ற சிங்கம், இதை நாம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது, எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவது நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர். சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது. நமது கால்விரல் இல்லாததால் தான் நம்மை விட்டுவிட்டார்கள், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம். ஆனால் அது சொன்னது சரியென்று இப்போதுதான் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொன்னது. உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து சிறையை திறந்து குள்ள நரியை வெளியே அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டோம். அதன்படி சிறையை விட்டு வெளியே வந்த குள்ள நரியை வரவேற்ற சிங்கராஜா, அறிவு கடலே, இன்று முதல் நீங்கள்தான் எனது மந்திரி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது. யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் நண்பர்களே, துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த கதை. ஒரு நீதியை, நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. நன்றி நண்பர்களே. நாம் இன்று சிந்தனை துளிகள், சங்க இலக்கியம் தந்த குறுந்தொகை மற்றும் ஓர் நீதிக்கதை மூன்றையும் பார்த்தோம். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். வணக்கம்.